Hi friends, Assalamualaikum, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆரஞ்சு ரசகுல்லா ரெசிபி தான் பார்க்க போறோம். எப்படி சாஃப்டா ஃப்ளஃபியா இந்த ரசகுல்லா நம்ம செய்யறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்க புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம ரெண்டு ஆரஞ்சு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆரஞ்சோட ஜெஸ்ட்டை வந்துட்டு பீல் பண்ணி எடுக்கணும். ஒரு கேரட் துருவு வச்சு இப்படி லேசாக துருவுனா ஆரஞ்சோட ஜெஸ்ட் வந்து நல்லா பீலாக வெளியே வந்துடும். இந்த ரெண்டு ஆரஞ்சு ஜெஸ்ட்டை ஃபஸ்ட் நம்ம பீல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பீல் பண்ணி ரெண்டு ஆரஞ்சோட ஜெஸ்ட்டை வந்துட்டு நம்ம எடுத்தாச்சு. இப்போது இந்த ஆரஞ்சை உரிச்சிடலாம். உரிச்சிட்டு இப்படி லேசாக கட் கொடுத்து உள்ளே இருக்கிற சீட்ஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டோம்னா ஈஸியாக நம்ம வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு ஒரு ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு நம்ம வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆரஞ்சு ஸ்குவீசர் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் இதை வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். இதோட ஜூஸை வந்து நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 3/4 லிட்டர் போல் பால் வந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பால் வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். பால் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக ஆரஞ்சு ஜூஸ் வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லேசாக மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ண பால் வந்து தெரிஞ்சு வரும். இப்போ பாருங்க, பால் நல்லா தெரிஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம வடிகட்டிட இப்போ இதை வடிகட்டியாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கழுவிக்கலாம். லேசாக கழுவிட்டு இப்போ இதை நம்ம ரொம்ப போட்டு அழுத்தம் கொடுத்து ஸ்குவீஸ் பண்ண போகிறது இல்லை. பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன் பாருங்கள். இப்படி ரொட்டேட் பண்ணி தான் இதை நம்ம ஸ்குவீஸ் பண்ண போகிறோம். ஏன்னா ரசகுல்லா ஏன் சில பேருக்கு வந்து கட்டியாயிரும் கல் மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்காது, அது ஏன்னா நம்ம இந்த பன்னீர் இருக்குல்ல, இதை நம்ம எப்படி வடிகட்டுறோங்கிறத பொறுத்து தான் இருக்குது. இது லேசாக அப்படி டேர்ன் பண்ணி அதில் இருக்கிற எக்ஸஸ் தண்ணியை நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ஒரு 15 நிமிஷம் போல் அப்படியே ஓரமாக வச்சுருங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்துலாம் வந்துட்டு நம்ம தண்ணியை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஒரு பேனில் 1/4 கப் போல் நான் சுகர் வந்துட்டு சேர்க்குறேன். அடுத்து இதில் 1 கப் போல் ஆரஞ்சு ஜூஸ். ரெண்டு கப் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்க்குறேன். நான் ஆரஞ்சு ஃப்ளேவரில் சேர்க்குறதுனால நான் ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்க்குறேன். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். இப்போ சுகர் கரையிற வரைக்கும் இதை லேசாக மிக்ஸ் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் போல் இதை அப்படியே பாயில் ஆக விடுங்க. நமக்கு எந்த ஒரு பதம் வரணும்லாம் அவசியம் இல்லை. ஜஸ்ட் அது 10 நிமிஷம் போல் பாயில் ஆனாலே போதும். அங்கே நம்ம நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது கொதிச்சிட்ருக்க சமயத்தில் நம்ம ரசகுல்லா பால்ஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ 15 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நம்ம இப்போ நம்ம பன்னீர் எடுத்துடலாம். இப்போ நான் எப்படி பண்ணிடுறேனோ அதே மாதிரி பண்ணுங்க. அழுத்தம் கொடுத்து கொடுத்து இப்படி உரசி இந்த பன்னீரை வந்துட்டு 5-7 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் பிணைஞ்சிட்டே இருக்க. இப்போ நான் ஆரஞ்சு ஃபுட் கலரை சேர்க்குறேன். இதுவும் கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். நீங்கள் ஒயிட் கலரில் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். திரும்ப ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரோல் பண்ணும்போது பிளேட்லேயும் ஒட்டாது, கையிலையும் ஒட்டாது. நம்ம எந்த ஷேப்பில் நம்ம உருட்டுறோமோ அதே மாதிரி அழகாக அந்த ஷேப் வந்துடும். அதுதான் கரெக்டான பதம். இப்போ கொஞ்சமாக அதிலேருந்து எடுத்து நம்ம சின்ன சின்ன பால்ஸாக வந்து ஒட்டிக்கலாம். ரொம்பலாம் அழுத்தம் கொடுக்கக்கூடாது. நம்ம குலாப் ஜாம் வந்து எப்படி உருட்டுறோமோ அதே மாதிரி லேசாக அழுத்தம் கொடுத்து உருட்டுங்க. இங்கே பாருங்கள், எந்த ஒரு கிராக்ஸும் இருக்கக்கூடாது. கிராக்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம சுகர் சிரப்பில் போட்டு பாயில் பண்ணும்போது ரசகுல்லா உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அழுத்தம் கொடுக்காம சின்ன சின்ன பால்ஸாக கிராக்ஸ் இல்லாமல் உருட்டிக்கோங்க. இதே மாதிரி நான் எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி நான் எல்லா பால்ஸும் வந்து ஒட்டி எடுத்துட்டேன். இப்போ ரசகுல்லா சுகர் சிரப்பில் வந்து சேர்த்துடலாம். இப்போ ஒவ்வொன்றா இதில் சேர்த்துடலாம். இப்போ இதில் சேர்த்தாச்சு. இதை கவர் பண்ணி ஒரு 10 நிமிஷம் போல் இதை அப்படியே குக் பண்ணுங்கள். இருக்கட்டும், ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. பாருங்கள் ரசகுல்லாலாம் எவ்வளோ ஃப்ளஃபியாக நல்லா புஸ்ஸன் ஆயிருக்குன்னு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆரஞ்ச் ஜெஸ்ட் வந்து துருவி வச்சுருந்தோம்ல, அந்த ஆரஞ்ச் ஜெஸ்ட்டை இதில் சேர்த்துக்கோங்க. ஆரஞ்ச் ஜெஸ்ட்டை சேர்த்துட்டு திரும்ப மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் போல் குக் பண்ணுங்கள். இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நல்லா அந்த ஆரஞ்ச் ஜெஸ்ட்டோட ஃப்ளேவர்ஸ்லாம் நல்லா அதில் இறங்கியிருக்கு. இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு இன்னொரு பக்கம் இதை வந்து திருப்பி விட்டுடலாம். அடுத்த சைட்லேயும் லேசாக ஃப்ளிப் பண்ணி விட்ருங்க. ஃப்ளிப் பண்ணியாச்சு. இப்போ இதை கவர் பண்ணி லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு 5 நிமிஷம் போல் இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். இருக்கட்டும், இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. ரசகுல்லாவும் சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இப்போ நம்ம அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் இந்த சுகர் சிரப்பில் அப்படியே ஊற விட்டுடுங்க. அதுக்கப்புறமா நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஊறட்டும். இப்போ ஒரு 2 மணி நேரம் போல் ஆயிடுச்சு. ரசகுல்லா சுகர் சிரப்பில் நல்லா ஊறியிருக்கு. அங்கே எவ்வளோ ஃப்ளஃபியாக சாஃப்டாக இருக்குன்னு பார்க்கவே. பார்க்கவே குட்டி குட்டி மினி ஆரஞ்சு மாதிரி இருக்குது. இப்போ நான் ஒரு ரசகுல்லா எடுத்து உங்களுக்கு ஸ்க்வீஸ் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், ஸ்குவீஸ் பண்ணிட்டு விடும்போது எப்படி பவுன்ஸ் ஆகி வருதுன்னு. நல்லா சாஃப்டாக இருக்கு. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குல்ல, குட்டி குட்டி மினி ஆரஞ்சு மாதிரி. இப்போ நான் இதை கட் பண்ணி காட்டுறேன். நல்லா சாஃப்டாக இருக்குது. நம்ம ஆரஞ்சு ஜூஸ்லாம் நல்லா உள்ளே இறங்கியிருக்கு. அவ்வளோதான், நம்மளோட ஆரஞ்சு ரசகுல்லா வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் அந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.